மாண்புமிகு செந்தில் பாலாஜி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆண்டுதோறும் அரசினால் சமர்ப்பிக்கப்படும் நிதிநிலை அறிக்கையில் மொத்த தொகையை நாம் கூட்டி பார்க்கின்ற பொழுது 2006-11 மொத்த நிதிநிலை அறிக்கை 3,10,649 கோடி. அதில் நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட சராசரி நிதி 6.5% நெடுஞ்சாலைத்துறைகளுக்கு மட்டும் ஒதுக்கி சாலை வசதிகளை மேம்படுத்த முக்கியத்துவம் கொடுத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. கடந்த 2011 முதல் 10 ஆண்டுகள் நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற மொத்த நிதிநிலை அறிக்கையினுடைய தொகை 17,47,028 கோடியாகும். இந்த 10 ஆண்டுகளில் மொத்தமாக சேர்த்து நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதி என்பது வெறும் 5% மட்டுமே. பல்வேறு துறைகள் இருந்தாலும் கூட அந்த துறைகளை தாண்டி நெடுஞ்சாலைத்துறைகளுக்கு கூடுதலான நிதிகள் ஒதுக்கப்பட்டாலும் கூட சாலை வசதிகளை மேம்படுத்துவதற்கு தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கு அடித்தளமாக போதிய நிதிகளை இந்த அரசு ஒதுக்க வேண்டும். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர்கள், குறிப்பிடுகின்ற பொழுது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே 2006-2011 வரை ஒதுக்கப்பட்ட தொகை 18,067 கோடி. மாண்பு இதயம் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்றதை 2011-2020 வரை 69,664 கோடி ரூபாய் நெடுஞ்சாலைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கூடுதலாக தான் இருக்குது, 18,067 கோடி பாருங்கள். இப்போ 69,667 கோடி, அப்படின்னா எத்தனை மடங்கு உயர்ந்திருக்குது? நீங்கள் சொல்வதை போல் ஒரு 25 மடங்கு உயர்ந்தால் கூட கூடுதலான நிதியை தான் நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம் சாலை பணிக்காக என்பதை தங்கள் வாயிலும் அனுப்பி தெரிவித்துக்கொண்டு. பேரவைத் தலைவர்களே, இது சாலை அமைக்கின்ற பணிக்கு மட்டும்தான், ரயில்வே பாலங்கள் என்ற போல் இன்னும் கூடுதலாக நிதி வரும் என்பதை தங்கள் வாயிலும் அனுப்பி தெரிவித்துக்கொண்டேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2005 ஆம் ஆண்டு முதல் இந்த ஆண்டு வரை கொள்கை விளக்க குறிப்புகளை நடந்த விவாதங்களை முழுவதுமாக படித்து பார்க்கப்பட்டதில் 2018-19 ஆம் ஆண்டு நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற தொகை 9,258 கோடி. அதில் செலவிடப்பட்ட தொகை 7,283 கோடி, அதாவது 78% மட்டுமே ஒதுக்கப்பட்ட நிதியில் செலவிடப்பட்டிருக்கின்றன. இது 2016 ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது ஒதுக்கப்பட்ட நிதிகளில் செலவிடப்பட்ட நிதி ஒவ்வொரு ஆண்டு வாரியாக சதவீதம் குறைந்து கொண்டே வருகின்றன. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே 2006-2007 ஒதுக்கப்பட்ட நிதி 3,169, செலவு செஞ்சது 2,233 தான், கிட்டத்தட்ட 65% இருந்தது, கிட்டத்தட்ட 1/3 தான் நீங்கள் செலவு பண்ணியிருக்கிறீங்க. அதே போல் 2007-08 3,442 கோடி, அதே போல் 2008-2009 3,660 ஒதுக்கப்பட்ட நிதி, இப்படி ஒதுக்கப்பட்ட நிதியோட குறைவாக தான் நீங்கள் செலவு பண்ணியிருக்கிறீங்க. ஆகவே இப்பொழுது 2011-12 4,523 கோடி ரூபா 4,116 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்குது. அப்படின்னா கிட்டத்தட்ட 80% செலவழிக்கப்பட்டிருக்கிறது. நிலுவை பணி இருக்கும், ஒரு வருஷம்னா அடுத்த வருஷத்துக்கு நிலுவை பணி இருக்கும், அது எல்லா ஆட்சியிலையும் தொடர்ந்து நடைபெறுவது தான். இந்த வருஷம் இருக்குன்னா நீங்கள் மார்ச் முதல் முடிஞ்சால் தான் இதில் வரும், அதுக்கு பின்னாடும் போது அடுத்த வருஷத்தில் வரும். அதே போல் 2012-13 4,804 கோடி ரூபா ஒதுக்கீடு, 4,396 ரூபா செலவு செய்யப்பட்டிருக்கிறது. 2013-14 5,344 கோடி ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டு 5,166 கோடி ரூபா செலவு செய்யப்பட்டிருக்கிறது. 2014-15 7,136 கோடி ரூபா இன்றைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அதில் 5,686 கோடி ரூபா செலவு செய்யப்பட்டிருக்கிறது. 2015-16 7,510 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 6,003 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது 5 ஆண்டு காலத்தில். ஆகவே இது புள்ளி உரத்தோடு இங்கே சொல்கிறேன், மாண்பு உறுப்பினர்கள் எந்த வைத்து சொல்கிறார்கள் தெரியவில்லை. ஆகவே அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒதுக்கீடு செய்த நிதிக்கு கிட்டத்தட்ட 80% மேலாக செலவழித்து சாலைகள் அமைக்கப்பட்டு என்பதை தங்கள் வாயிலாக உறுப்பினர் தெரிவித்துக்கொண்டு. ஒவ்வொரு வருஷமும் கொள்கை விளக்க குறிப்பில் சாலைகளுடைய வகைப்பாடுகளை இங்கே கொள்கை விளக்கு குறிப்பில் பட்டியலிடப்படுகின்றன. இந்த ஆண்டு 19-20 கொள்கை விளக்க குறிப்பு பக்கம் 7 பார்த்தா வகை வாரியான சாலைகளுடைய விவரங்கள், தேசிய நெடுஞ்சாலை 1,900 கிலோமீட்டர், இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் 4,734, மாநில நெடுஞ்சாலைகள் 11,069,
மாவட்ட முக்கிய சாலைகள் 11,612, மாவட்ட இதர சாலைகள் 36,624, ஒட்டுமொத்தம் 66,039 கிலோமீட்டர் என 2019-20 கொள்கை விளக்க குறிப்பில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆண்டு கொள்கை விளக்க குறிப்பு பக்கம் 3 வந்து அதே வகை வாரியான சாலை விவரங்கள் என்ற தலைப்பில், தேசிய நெடுஞ்சாலை மீண்டும் 1900 கிலோமீட்டர், இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் 4,734, மாநில நெடுஞ்சாலைகள் 11,169, மாவட்ட முக்கிய சாலைகள் 11,612, மாவட்ட இதர சாலைகள் 36,624, ஒட்டுமொத்தம் 66,039 கிலோமீட்டர். ஆக ஒரு வருட ஆட்சியில் ஏற்கனவே 2019-20 இந்த ஒரு வருட ஆட்சியில் அதே கிலோமீட்டர் தான் இருக்குது. மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் சில விவரங்களை இங்கே தெரிவித்து கேட்டிருக்கின்றார். 2016-17 அகலப்படுத்தப்பட்டது 1091 கிலோமீட்டர், மேம்படுத்தப்பட்டது 3,007 கிலோமீட்டர், புதுப்பிக்கப்பட்டது 2,862 கிலோமீட்டர், மொத்தம் 7,660 கிலோமீட்டர். 2017-18 1,291 கிலோமீட்டர் அகலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே போல் மேம்படுத்தப்பட்டது 4,688, புதுப்பிக்கப்பட்டது 10,320. 2018-19 10,012, 8,445 மேம்படுத்தப்பட்டது. இதே போல தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன்னா கொள்கை பொறுப்பில் எடுத்து பாருங்கள், உங்களுடைய ஆட்சி காலத்தில் 2006-07 1974, மேம்படுத்தப்பட்டது 5,690, 7,889. அப்பொழுதும் இந்த எம்டிஆர் சாலை இப்படி தான் இருக்கும். மாவட்ட முக்கிய சாலைகள் அதே போல் மாநில நெடுஞ்சாலைகள் இதே தலைப்பில் தான் இருக்கும் என்பதை தங்கள் வயலில் வந்து தெரிவித்துக்கொண்டு, மாநில நெடுஞ்சாலைகள் தலைப்பில் அகலப்படுத்துவாங்க. அகலப்படுத்தணும்னா அதில் தான் அகலப்படுத்துவாங்க. அதே போல் மாவட்ட முக்கிய சாலைலாம் அதில் தான் அகலப்படுத்துவாங்க. மாவட்ட இதர சாலைனா அகலப்படுத்தினா அது வேறு சாலைக்கு இடம்பெறாது. அதே ஏற்கனவே என்ன தலைப்பில் இருக்குதோ அதுதான் இடம்பெறும். அதோடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் அப்படி தான் இடம்பெற்றிருக்குது. மாண்பு பேரவைத் தலைவர்களே, 3 வகைப்பாடு மாநில நெடுஞ்சாலைகள் அது அப்படியே தான் இருக்கும். 50 கிலோமீட்டர்னா சேலத்துலேருந்து நாமக்கல்லாம் அப்படி தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், அது எங்கே நீளாகுது, எப்படி நீளுங்க, நாமக்கலுக்கு அந்த பக்கம் நீளுமா, நீளாகுது. அதான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த சாலை விரிவுபடுத்துகிறோம். அதே மாநில நெடுஞ்சாலைனாலும் விரிவுபடுத்துகிறோம், அதுதான் அகலப்படுத்தப்பட்டது. மாவட்ட சாலைகள், மாவட்ட சாலைகள் அதே போல தான். இன்றைக்கு இந்த சாலைகள் எடுத்துக்கிட்டால் அந்த இன்றைக்கி எடப்பாடி டு இன்றைக்கி சேலம்னா அது மாவட்ட சாலை, மாவட்ட முக்கிய சாலை, அது அகலப்படுத்துகிறோம். அதுக்கு தான் அகலப்படுத்தப்பட்டதுன்னு கொடுக்கணும். உங்களுடைய ஆட்சியில் அப்படி தான் அகலப்படுத்தணும்னு கொடுத்துருக்குறாங்க. அப்படி ஓடிஆர் சட்டமன்ற உறுப்பினர்கள் சாலை விரிவுபடுத்த வேண்டும் என்று கேட்கின்றீர்கள். ஆக அந்த ஓடிஆர் ரோடையும் எடுத்து அகலப்படுத்துகின்றோம். அகலப்படுத்துகின்ற பணி எல்லா ஆட்சியிலையும் தொடர்ந்து நடைபெறுகிறது. ஒரிஞ்சு கூட நெகிழினா இருக்கிற ரோடு அந்த நீளம் அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே எங்கே போய் நீள போகுது, எடப்பாடியிலேருந்து சேலம்லாம் அவ்வளோதான் இருக்குது, அதுக்கு மேலே எங்கே போக முடியும், காவிரி ஆறு தான் வரும். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, 2006-07 வந்து மாநில நெடுஞ்சாலையுடைய தூரம் 6,849, அதே 2010-11 10,561 கிலோமீட்டராக சாலையினுடைய நீளம் உயர்ந்திருக்கின்றன. அதே மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் வந்து 2006-07 7,569 கிலோமீட்டர், 2010-11 11,315 கிலோமீட்டர் அளவிற்கு சாலையினுடைய நீளம் உயர்ந்திருக்கின்றன. ஆனால் 2010-11 மாநில நெடுஞ்சாலையுடைய தூரம் 10,561 இருந்த நேரத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11,169 தான். இன்றைக்கி பல்வேறு சட்டமன்ற உறுப்பினரும் சரி பொதுமக்களும் சரி தங்களுடைய சாலையில் அகலப்படுத்தணும்னு சொல்கிறீங்க. அதே 3 பிரிவாக பிரிக்கப்பட்டுகிறது. அதே நம்முடைய மாநில நெடுஞ்சாலைகள், மாவட்ட முக்கிய சாலை, மாவட்ட இதர சாலைகள், இதை எவ்வளோ விரிவுபடுத்திருக்குன்னு அத்தனை பேருக்கும் தெரியும். கடந்த காலத்தில் இருக்கிற சாலையுடைய அகலத்தையும் தற்போது இருக்கின்ற சாலையுடைய அகலத்தையும் முழுமையாக தெரியும். அது மட்டும் இல்லை, பல்வேறு திட்டத்தின் வாயிலாக சாலை அகலப்படுத்துவதற்கு தரத்தை உயர்த்துவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை தங்களால் நான் தெரிவித்துள்ளேன். இ டெண்டர் என்று சுட்டிக்காட்டினார்கள். கர்நாடகாவில் டெண்டர் விடுறாங்க, எந்த டெண்டர்னாலும் 10%, 8%, 15% லெஸ்ட்டில் போடுறாங்க. அது ஒரு ஆரோக்கியமான போட்டி. ஆனால் இந்த பிபிஎம்சியில் மட்டும் 2 பேர் 3 பேர் மட்டுமே அதில் கலந்து கொண்டு குறிப்பிட்ட 5 நிறுவனங்களுக்கு மட்டுமே அந்த ஒப்பந்தங்கள் வழங்கக்கூடிய வகையில் அந்த விதிமுறைகளை முதலமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர்களே, உறுப்பினர் தவறான கருத்தை சொல்கின்றார். அது குறிப்பிட்ட நபர்களை கொடுக்கவே முடியாது. யார் ஒப்பந்த பள்ளிக்கு ஓடுகிறார்களோ அதில் யார் குறைந்திருக்கலோ அவர்களுக்கு தான் கொடுக்க முடியும்.
திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நீங்கள் இங்கே இருக்கும்போது வேறு மாதிரி பேசுகிறீங்க, அங்கே போகும்போது வேறு மாதிரி பேசுகிறீங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 15% நீங்கள் வந்து அதிகப்படுத்தி கொடுத்துருக்குறீங்க. சிங்கிள் டெண்டர் 210 டெண்டருக்கு மேலே சிங்கிள் டெண்டராக கொடுத்துருக்குது, பாக்ஸ் டெண்டர். ஆகவே அந்த சூழ்நிலைக்கு தக்க மாதிரி அவள் ஒப்பந்தம் கோடுறாங்க. நாம் என்ன செய்ய முடியும்? ஆகவே நீங்கள் தனிப்பட்ட ஒருத்தர் கொடுக்கணும்னா போடுங்க, யார் வேணுங்கிற யார் வேணாலும் போடலாம். திறந்த ஒப்பந்தம், நீங்கள் யார் வேணாலும் தடையில்லாமல் போடலாம். உங்களுடைய ஆட்சி காலத்தில் அப்படி இல்லை, டெண்டர் செட்டில்டு வாங்கிட்டு தான் போட முடியும், அந்த நிலையெல்லாம் இப்போ இல்லை. இப்போலாம் ஈ டெண்டரு, யார் வேணாலும் ஒப்பந்தம் கோரலாம். இது வெளிப்படையான ஒப்பந்தம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். ஆகவே ஏதோ வந்து ஒரு சாராக தான் அந்த டெண்டர் கொடுப்பதை போல் ஒரு தவறான தோற்றத்தை நீங்கள் உருவாக்கக்கூடாது. ஆகவே இது 5 காலம் அந்த பணி செய்யணும். ஆகவே 5 காலம் செய்யக்கூடியவர்கள் தான் இதுக்கு டெண்டர் ஒப்பந்தம் கோருவாங்க. எல்லோருமே ஒப்பந்தம் கோர முடியாது, அதுக்கு தேவையான நிதி வேணும், நிதி ஆதாரம் தேவை. அப்படி நிதி ஆதாரம் இருக்கிறவங்க தான் அந்த ஒப்பந்தத்தை கலந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதயம் புரட்சி தலைவி அம்மா, நீங்கள் இங்கே இருக்கின்ற பொழுது தான் இதயம் புரட்சி தலைவி அம்மா இந்த திட்டத்தை அறிவித்தாங்க. ஆகவே இது ஒரு உன்னதமான திட்டம், இது ஒரு முன்மாதிரியான திட்டம். ஆகவே ஒரு மாவட்டத்தில் இருக்கின்ற சாலை, ஒரு கோட்டத்தில் இருக்கின்ற சாலைகள்லாம் எடுத்து ஒரே ஒப்பந்தாரம் மூலமாக அதை செய்தால் சிறப்பாக இருக்கின்ற அடிப்படையில் தான் இந்த பிபிசி கொண்டு வந்தார் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக்கொள்கிறேன். நகை திட்டத்தின் கீழம் தமிழக அரசுக்கு மத்திய அரசு வழங்கியிருக்கக்கூடிய திட்டங்களில் கடந்த ஆண்டு 2000 கோடி மத்திய அரசிற்கு கோரிக்கை நிதி கேட்டு கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த ஆண்டு அது 1000 கோடியாக குறைந்திருக்கிறது. 1000 கோடி கேட்கப்பட்டதில் 200 கோடி மட்டுமே மத்திய அரசு நகாய திட்டத்தினுடைய திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்திருக்கின்றன. மீதி இருக்கக்கூடிய நிதிகளை தமிழக அரசு மத்திய அரசிடம் அழுத்தம் கொடுத்து முழுவதுமாக அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்குண்டான நிதிகளை பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே வலியுறுத்தி, கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை சாலை மிகவும் மோசமாக உள்ளது, இந்த சாலைகளை செப்பனிடு புதிதாக பராமரித்து அதை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதேபோல் களியக்காவிளை முதல் திருவனந்தபுரம் செல்லும் சாலை பராமரிப்பு இல்லாமல் பழுதடைந்துள்ளன, இது கேரள அரசு இருக்கக்கூடிய அந்த வழித்தடங்கள் முழுவதுமாக கேரள அரசு ஒத்துழைப்புடன் அந்த பணிகள் சாலை பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் தமிழகத்தினுடைய எல்லை பகுதியில் அந்த பகுதியினுடைய ஒரு வேலைகள் கூட இந்த களியக்காவிளை முதல் திருவனந்தபுரம் சாலைகள் பணிகள் நடைபெறவில்லை என்று சுட்டிக்காட்டி, அதேபோல் கரூரிலே 2013 சுட்டுவட்ட சாலைக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டன, அதற்கு அரசாணையும் வெளியிடப்பட்டு தனி தாசில்தார்கள் நியமிக்கப்பட்டு 77 கோடி நிதியும் வழங்கப்பட்டன. இன்று எந்தவித முன்னேற்றமும் இல்லை, நிலையெடுக்கக்கூடிய பணிகள் உட்பட எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் அந்த பணிகள் முழுவதுமாக நிலுவையில் இருக்கின்றன. மாண்பு பேரவைத் தலைவர்களே, கரூர் நகர சுற்றுச்சாலை பற்றி இங்கே மாண்பு உறுப்பினர் குறிப்பிட்டார்கள். ஏற்கனவே அந்த சாலை நேர்பாடு மாற்றி அமைக்க வேண்டும் என்று மக்களிடத்தில் கோரிக்கை வந்த காரணத்தினாலே தான் மாற்றி அமைக்கப்பட்டது. முதலிலே அரசாணை 164 படி நேர்பாட்டில் கிட்டத்தட்ட 43.149 கிலோமீட்டர் நீள சாலையாக இருந்தது. அதேபோல் அரசாணை 7 படி அது குறைக்கப்பட்டது, 30.968 கிலோமீட்டராக குறைக்கப்பட்டது. ஆகவே முதலில் நேர்பாடு செய்யப்பட்டது, பிறகு அதே போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு அந்த சாலையுடைய நீளம் குறைக்கப்பட்டு என்ன நோக்கத்துக்காக ஈடுபடும் அந்த நோக்கம் நிறைவேறத்துக்காக அந்த சாலையுடைய நீளம் குறைக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இதற்காக 164 நேர்பாட்டின் முத முதல் எடுக்கப்பட்ட போது 402 ஏக்கர் இதற்காக நிலம் கையகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இது அத்தனையுமே வயல் பகுதியாக இருக்கின்ற பகுதி, விவசாய பூமியாக வயல் பகுதியாக இருக்கின்ற பகுதி முதல் முதலாக நேர்பாடு எடுத்த பகுதி. இரண்டாவது முறை அந்த நேர்பாடு எடுத்த பகுதி ஒரு வறண்ட பகுதியாக இருக்கின்றது. ஆக இது ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது முறையாக 7 நேர்பாட்டை எடுக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 341.93 ஏக்கர் தான் கையகப்படுத்துகிறோம். கிட்டத்தட்ட 61 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த மீதமாகிறது. அதோடு ஏற்கனவே 164 படி நகரத்தினுடைய சுற்றுச்சாலை அமைப்பதற்கு 330 கோடி ரூபாய் மதிப்பீடு தயாரிக்கப்பட்டது. இப்பொழுது அதனுடைய நீளம் குறைக்கப்பட்ட காரணத்தினாலே 205 கோடி ரூபாயிலே இந்த திட்டம் நிறைவேற்ற முடியும். ஆக 115 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவது தவிர்க்கப்பட்டு, ஆகவே தான் இந்த புறவழிச்சாலை அமைக்கின்ற நேர்பாட்டை மாற்றி அமைக்கப்பட்டுகிறது. இது கூட நீதிமன்றத்திலே வழக்கு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதையும் தங்கள் வாயிலாக உறுப்பினர் தெரிவித்துக் கொண்டேன். முதலில் நேர்பாடு செய்த பகுதி வயல் பகுதி, விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார். ஆக இது மேடான பகுதி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்வதைப் போல நகரத்தில் இருக்கின்ற அந்த போக்குவரத்தை குறைப்பதற்கு தான்
இந்த புரவழிச்சாலை அமைக்கணும்னு சொல்கிறீங்க, அதன் அடிப்படையில் தான் அந்த நீளத்தை குறைத்து நகரத்துக்குள் செல்கின்ற அந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு உரிய முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தங்கள் வாயிலாக மாணவர்களுக்கு தெரிவித்துக்கின்றேன். கரூருக்கு புதிய பேருந்து நிலையம் அமைக்க நிலம் தேர்வு செய்யப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டு நீதிமன்றம் 2 ஆண்டுகளில் அந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இப்போ 1.5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இதுவரை கரூர் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்குண்டான பணிகளை அரசு தொடங்கவில்லை. மாண்பு பேரவைத் தலைவர்களே, கரூர் நகருக்கு புதிய புறநகர் பேருந்து நிலையம் அமைக்க நிலத்தை தானமாக வழங்கியவர் தற்போது நிலத்தை திரும்ப தனக்கே வழங்க வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த காரணத்தினால இவ்வழக்கு தற்போது நிலுவையில் உள்ளது. இந்த நிலம் தொடர்பாக மேலும் பல வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் பேருந்து நிலையம் அமைக்கும் பணி தாமதப்படுத்தியிருக்கின்ற தங்கள் வாயிலாக தெரிவித்துக்கொள்ள, தீர்ப்பு வந்த பிறகு அந்த பணி துவங்கப்படும். 2006-11 ஆட்சியில் பொதுப்பணித்துறைக்கு மொத்த நிதிநிலை அறிக்கையில் 1.15% நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. கடந்த 10 ஆண்டுகளில் 0.74% மட்டுமே நீர்ப்பாசனத்துறைக்கு நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. மாண்பு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய அறிவிப்புகள் நிறைய வருது. நிறைய திட்டங்களை கொண்டு வரும் நீர் மேலாண்மை திட்டம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இதற்கென்று தனியாக பிரத்யேகமாக ஓய்வு பெற்ற பொறியாளர்கள் நியமிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் நீரை சேமிக்க வேண்டும், உபரியாக நீர் வெளியேறி கடலிலே கிடைக்கின்ற நீரை சேமிக்க வேண்டும் என்ற கணக்கெடுத்து இந்த கொள்ளிவிலை குறிப்பில் கூட இருக்கும். இன்றைக்கு காவிரியிலிருந்து கொள்ளிட வரைக்கும் 6 கதவணை கட்டுவதாக நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். கொள்ளிவிலை குறிப்பில் இருக்கும், இதெல்லாம் படித்து பார்த்துட்டு இல்லைங்கிறீங்க. அதே போல் எவ்வளோ கட்டடம் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகமான கட்டடங்களை பல துறைக்கு கட்டி கொடுத்தது பொதுப்பணித்துறை. இப்போ கூட 11 மருத்துவக்கல்லூரியில் அறிவிச்சிருக்கிறோம், 11 மருத்துவக்கல்லூரிக்கும் கட்டணம் கட்டப்படும். ஏன் கரூர் மருத்துவக்கல்லூரி கூட மருத்துவக்கல்லூரி மருத்துவமனை பிரம்மாண்டமாக கட்டி இன்றைக்கி திறந்திருக்கிறோம். இன்றைக்கி 1000கணக்கான கோடி இந்த துறைக்காக ஒதுக்கப்பட்டுக்கின்றன. 2 ஆண்டுகள் மட்டும் அவ்வளோ நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுகின்றது. அதோட பல்வேறு புதிய திட்டங்கள் நாங்கள் எடுக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி காவிரி குண்டாறு திட்டம் மிகப்பெரிய திட்டம், ஆய்வு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சில திட்டங்கள் மத்திய அரசிலிருந்து நிதி எதிர்பார்த்து நாம் நிறைவேற்ற வேண்டிய சூழல் இருக்கிறது. இருந்தாலும் இந்த காலதாமம் ஏற்படுகிற காரணத்தாலே மாநில அரசே இந்த திட்டத்தை நிறைவேற்ற என்பதற்காக முன்கூட்டியே நம்ம 700 கோடி ரூபாய் நில எடுப்பு பணிக்காக நம்ம ஒதுக்கியிருக்கின்றோம். அதே போல் இன்றைக்கு கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் மிகப்பெரிய திட்டம், ஆகவே இந்த திட்டத்தை நிறைவேற்ற என்பதற்காக பல ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்துட்டிருக்கின்றோம். அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக இன்றைக்கு அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மத்திய அரசிலே தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தோம். அதன் அடிப்படையிலே மாண்புகு தரவழிப்போக்குத்துறை அமைச்சராக இருந்தார், நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக மத்தியில் இருக்கின்ற பொழுது மாண்புகு அமைச்சர் மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள் திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். அந்த அடிப்படையில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி தொடங்கப்பட்டது. அதற்குள் இன்றைக்கு தெலுங்கானா ஆந்திரா அதாவது அந்த மாநிலத்திற்கு சில பிரச்சனை இருக்கின்றதாக கேள்விப்பட்டவுடன் அந்த மாநில முதலமைச்சர்களையும் நான் கடிதம் கொடுக்கப்பட்டு நம்முடைய அமைச்சர் பிரிவுகள் நேரடியாக மாண்புகு ஆந்திரா முதலமைச்சரை சந்தித்து கடிதத்தை கொடுத்து அவரும் நமக்கு ஆதரவு தெரிவித்துக்கின்றார்கள். அதேபோல் மாண்புமிகு தெலுங்கானா முதலமைச்சர் அவரையும் சந்தித்து நான் கொடுக்கப்பட்ட கடிதத்தை படித்து பார்த்து இது ஒரு மிகப்பெரிய திட்டம், உண்மையிலேயே நம்முடைய தமிழ்நாடு வளர்ந்து வருகின்ற ஒரு மாநிலம், அதே அவருக்கு தேவையான தண்ணீரை கொடுப்பது என்னுடைய கடமை, அவரும் இதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டு குழுவின் மூலமாக தெலுங்கானா ஆந்திரா தமிழ்நாடு மூன்றும் இணைத்து இந்த திட்டத்தை நிறைவேற்றலாம் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். ஆகவே அரசை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது ஏற்படுகின்ற பிரச்சனையின் நிலையிலே புதிய புதிய திட்டங்களை அறிக்கிறோம். அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாகவும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாகவும் சரி, அவ்வப்போது ஏற்படுகின்ற நிலைமைக்கு தக்கவாறு இந்த நீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது இன்றைக்கு நீர் மிக மிக முக்கியமாகிவிட்டது. ஆகவே நதிகள் எல்லாம் அண்டை மாநிலத்தால் உற்பத்தி ஆகிறது. இன்றைக்கு கர்நாடகாவும் சரி, ஆந்திராவும் தான் சரி, கேரளாவும் சரி, அங்கு உற்பத்தி ஆகின்ற நீர் தான் நம்முடைய பகுதிக்கு வருது. இதனால் பல பிரச்சனை ஏற்படுகிறது. ஆகவே அண்டை மாநிலத்தில் இருக்கின்ற முதலமைச்சரோடு பேசி ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்தி நம்முடைய திட்டத்தை கொண்டுவதற்கு அரசு முழு மூச்சில் ஈடுபட்டிருக்கு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். இப்பொழுது நீங்கள் சொன்ன குறைவான நிதி தான் ஒதுக்கப்பட்டு சொன்னீர்கள். இப்பொழுது நான் அறிவிக்கப்படுகின்ற இந்த திட்டமெல்லாம் வருகின்ற பொழுது 1000கணக்கான கோடி செலவு செய்துதான் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளை காக்கக்கூடிய அரசு அம்மாவுடைய அரசு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம். அதேபோல் 3 ஆண்டு கால திட்டமாக தடுப்பணை திட்டத்தை கொண்டு வந்தோம். தடுப்பணை கட்டப்படுகின்றன பல்வேறு இடத்திலே, கிட்டத்தட்ட 692 கோடி ரூபாய் இதற்காக செலவழிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் தடுப்பணை நம்முடைய சட்டப்பேரவைக்குள் கொடுத்திருக்கின்றீர்கள்.
பொதுமக்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அதெல்லாம் என்னுடைய அறிவிப்பிலே வெளிவரும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கின்றேன். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, விவசாயி காக்கக்கூடிய அரசு, நீர் மேலாண்மை திட்டத்திற்காக அதிக நிதி ஒதுக்கீடு செய்கின்ற அரசு என்பதை தங்கள் வகையில் அனுப்பி தெரிவித்துள்ளேன். ஒரு மாபெரும் திட்டத்தை சொன்னார்கள், அதை வரவேற்கிறேன். மகாநதி டு கோதாவரி, கோதாவரி டு கிருஷ்ணா, கிருஷ்ணா டு நர்மதா, நர்மதா டு காவேரி என்று அது கொண்டு வருவது மிகப்பெரிய ஒரு திட்டம். நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி பல திட்டங்கள் அதில் எனக்கு அது அதிமுக அரசினுடைய திட்டம் என்றாலும் அது மாண்புமிகு முதல்வர் பெயரில் வருகிற திட்டமானாலும் நான் வரவேற்கிறேன். ரொம்ப பெரிய திட்டம் இப் இட் இஸ் குட் ஹேப்பன், மிகப்பெரிய ஒன்று. ஆனால் காவேரி குண்டாறு இணைப்பு இருக்கிறதே, அது நாங்கள் அறிவித்த திட்டம். முதலமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களே, அந்த பணி நிறைவடைந்தது எங்களுடைய ஆட்சி காலத்தில் தான். மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் இருக்கின்ற பொதுப்பணித்துறை அமைச்சர் இருக்கும்போது தான் அதை நிறைவேற்றணும். அதுக்கு பிறகு அந்த திட்டம், நீ சொல்லுமே காவிரி குண்டாறு திட்டம், ஏன்னா இந்த 2 ஆண்டு காலமாக உபரி நீர் போய் கடலிலே கலக்கின்றது. அதே அப்படி கலக்கின்ற நீரை முதல்ல வந்து 2000 கனடி தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தது. 2000 கனடி தான் இந்த கால்வாய் வெட்டி திருப்பி அனுப்பப்படுவதாக இருந்தது. ஆனால் உபரி நீர் எல்லா காலங்களிலும் செல்வது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலம்தான் மேட்டூர் அணையிலிருந்து நிரம்பி உபரி நீராக போய் கடலில் கலக்கிறது. ஆகவே அதிகமான நீர் செல்லக்கூடிய கால்வாய் அமைப்பதற்கு இப்பொழுது 6000 கனடி, 6000 கனடி செல்கின்ற அளவுக்கு கால்வாய் அகலப்படுத்தி நிதியும் அதிகப்படுத்தி இன்றைக்கு அது பணி துவங்கப்பட்டுக்கின்று தங்கள் வாயில் மாண்புக்கு தெரிவித்துக்கின்றேன். மாண்பு பேரத்தில் தடுப்பணம் மட்டும்தான் நீங்கள் கேட்டீங்க, மற்ற எந்த பணியும் செய்யலை. இப்போ நாங்கள் கூட இப்போ நில எடுக்கின்ற பணி தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏன்னா இது ஏற்கனவே மத்திய அரசுக்கிட்ட அதை கோரிக்கை வச்சோம், இன்றைக்கு காவிரி குண்டாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், இதுக்கு அதிகமான நிதி தேவை, இது மாநில அரசுக்கு நிதி கிடையாது, அதே மத்திய அரசுலேருந்து நிதியை பெற்று இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் பல ஆண்டுகளமாக கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனால் அது காலதாமம் ஏற்படுகின்ற காரணத்தினால தான் நம்ம விவசாய பெருமக்களுக்கு தங்குதடையில்லாத நீர் கிடைக்க வேண்பதற்காக, உபரி நீரை திருப்பிவிடும் என்பதற்காக மாநில அரசாங்கமே இந்த திட்டத்தை இன்றைக்கி எடுத்து அந்த நில எடுப்பு பணிக்காக முதற்கட்டமாக 700 கோடி ஒதுக்கப்பட்டுகிறது. ஆகவே இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறது நாங்கள் தான் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு அணைக்கட்டுறது நீங்கள், மற்ற பணிகள்லாம் நாங்கள் தான் செய்கிறோம். மணல் தட்டுப்பாடு என்றது மிக கடுமையாக இருக்கின்றன. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் மணலை பற்றி சொன்னார்கள். மணல் குவாரிகள் இப்பொழுது லாரியின் மூலம் அள்ளப்படும் குவாரிகள் 9 குவாரிகள், 3 குவாரிகள் மாட்டுவண்டி மூலமாக அள்ளப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு பல கோரிகள் செயல்பட்டு வந்தது. ஆனால் நீதிமன்றத்திலே பொதுநலவுக்கு போட்ட காரணத்தினாலே அந்த நீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த கோரிக்கைகள் நிறுத்தி வைக்கப்படுகின்றது. இன்றைக்கு 2006 2011 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 8031 எஃப்ஐஆர் போடப்பட்டது. அதில் 9012 பேர் கைது செய்யப்பட்டனர். குன்ற சட்டத்தில் 65 பேர் கைது செய்யப்பட்டனர். அதேபோல் 2011 2020 வரைக்கும் 72,189 பேர் மேலே இந்த மணல் திருட்டில் ஈடுபட்டவர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டு 82,215 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு குன்ற சட்டத்தில் 521 பேர் குன்ற சட்டத்தில் அடைக்கப்பட்டார்கள் திருட்டு மணல் அண்டியது காரணத்தினாலே. இதற்கு அபராத தொகையாக 143 கோடி ரூபாய் அபராத தொகை வசூலிக்கப்பட்டது. அதே போல் 2006 2011 வரைக்கும் அபராத தொகையாக 42.43 கோடி ரூபாய் தான் அபராத தொகை வசூலிக்கப்படுகிறது. ஆகவே திருட்டு மணலை கட்டுப்படுத்துவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஆகவே இன்றைக்கு நீதிமன்றமும் திருட்டு மணல் அலுவலின் மீது குண்டர் சட்டம் பாய வேண்டும் என்று இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுகிறது. அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. திருட்டு மணல் அழுகின்றவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை அரசு எடுக்கப்பட்டு என்பதை தங்கள் வாயில் மாண்பு உறுப்புக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் எம்சாண்ட் மணலை கேட்டார்கள். இன்றைக்கு ஆற்று மணல் அழுவது நீதிமன்றத்தின் மூலமாக தடை செய்கின்ற காரணத்தினாலே ஆகிய எம்சாண்டுக்கு அனைவரும் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். கட்டுமான தொழில் ஈடுபட்டுள்ளதும் சரி, கட்டுமான தொழிலில் செய்கின்றாலும் சரி, இன்றைக்கு மணல் பயன்படுத்துவதற்கு எம்சாண்டை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அறிவிப்பை கொடுத்து அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இன்றைக்கு திரையரங்கின் மூலமாக இந்த எம்சாண்ட் எப்படி பயன்படுத்துவது, இதனால் என்ன பயன் என்பதை பற்றியெல்லாம் குறுபடுத்தின் மூலமாக இன்றைக்கு திரையரங்கத்தின் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த எம்சாண்ட் பயன்படுத்துகின்ற சூழ்நிலை உருவாக்கப்பட்டுகின்றது. அதனால் இப்பொழுது கிட்டத்தட்ட 80% பேர் எம்சாண்ட் பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு சென்று விட்டார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.